ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னா என்ன, ஐஆர் பிளாஸ்டர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி ஐஆர் பிளாஸ்டர் இல்ல ஸ்மார்ட் போன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ரெட்மி ஸ்மார்ட் போனா இருக்கட்டும் இல்ல லீகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஸ்மார்ட் போன்ல மொபைலுடைய டாப் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க. சோ அதுதான் வந்து ஐஆர் பிளாஸ்டர். இந்த ஐஆர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஐஆர் பிளாஸ்ல இருக்கக்கூடிய பல சூப்பரான விஷயங்கள் இன்னி வரைக்குமே வந்து மக்களுக்கு தெரியாம தான் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். இது டெக் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன அந்த ஐஆர் பிளாஸ்டர், இதை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெக் ஃபோவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துட்டு இருக்குது டெக் ஃபோவி தமிழ், என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னா என்ன, ஸோ இது எங்கே எதில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய டிவிக்கல்ல வந்து அந்த ஐஆர் பிளாஸ்டர் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏசி ரிமோட்டில் பயன்படுத்துகிறீங்க, உங்களுடைய ஆடியோ சிஸ்டமுக்கு நீங்கள் ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய டிவி ரிமோட்டில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி மாதிரி சின்னதாக ஒரு பல்பு கொடுத்துருப்பாங்க. இந்த பல்பு மூலமாக உங்களுடைய டிவியோ இல்லை உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் ஐஆர் பிளாஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்கிட்ட ரெண்டு விதமான ரிமோட் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான ரிமோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஆர் பிளாஸ்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவியை ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ரா ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் ஆஃப் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சோனி எரிக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு சாதாரண கீபேட் ஃபோனையே எடுத்துக்கோங்களேன், அப்போ லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ரா ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக தான் நம்மளால் வந்து நம்மளுடைய எந்த ஒரு ஃபைலுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோனி எரிக்சன் வாக்மேன் செட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டும் அதையே வச்சுருக்காருன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிக முக்கியமான ஃபைல்ஸு இமேஜஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல். ஸோ ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு சிக்னல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த பிரத்யேகமான ஐஆர் பிளாஸ்டர் உங்களுடைய ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் இது ரெட்மி ஃபோன்லேயும் லீகோ ஃபோன் அது மாதிரியான பிராண்டுகளுடைய ஃபோனில் மட்டுமே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் உங்களுடைய டிவி மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஏசியும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஓர்த்தியான ஒரு விஷயம் கூட. இந்த ஐஆர் பிளாஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சிக்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ராரெட் மூலமாக உங்களுடைய டிவியுடைய டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லைட்டில் எமிட் பண்ணும். ஸோ அப்படி எமிட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு ஆக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், வால்யூமை டவுன் பண்ணிங்க அப்படின்னா வால்யூமை டவுன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரியான சேனல்களுடைய எல்லா கோடிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டில் கண்ட்ரோல் வச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு சிம்பிள் கான்செப்ட் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சம் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் சம் ஒன் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய டிவி ரிமோட் இருக்குது இல்லையா, ஸோ அதிலிருந்து ஒரு சிக்னல் போயிட்டு உங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைஸ் அதாவது டிவியாக இருக்கட்டும் இல்லை ஏசியாக இருக்கட்டும் டேரெக்டாக அதுலேயும் ஒரு ஐஆர் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் டேரெக்டாக எமிட் பண்ணதுனால ஆக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும். அதாவது ஒரு சம் போயிட்டு இன்னொரு சம்மை கிரியேட் பண்ணோம். அப்படி பார்க்கும்பொழுது இது ஒன் சம் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஆர் பிளாஸ்டரை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டிவி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏசி எலக்ட்ரானிக் டிவைஸ் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சிங்கிள் ரிமோட் இருந்தால் போதும், என்ன விதமான பிராண்ட் டிவியாக இருக்கட்டும் என்ன விதமான பிராண்ட் ஏசியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான விஷயம். யூனிவர்சல் ரிமோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டே தேவை கிடையாது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தனித்தனியாக வாங்க வேண்டிய ஒரு ரிமோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரத்யேகமான ஐஆர் பிளாஸ்டர் என்னுடைய ஃபோனில் எங்கே இருக்கும், என்னுடைய ஃபோனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை லீகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஹானர் எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க, டாப் சைடில் சின்ன பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் பண்ணி உங்களுடைய மொபைல் மாடல் என்ன அப்படிங்கிறத போட்டுட்டு அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள், மேபி அதில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படியும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஐஆர் பிளாஸ்டர் இல்லை பட் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
சிம்பிளான ஒரே விஷயம்தான் இருக்குது. இது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஐஆர் பிளாஸ்டர் 3.5 mm ஆடியோ ஜாக் மூலமாக வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் சிம்பிளாக கிடச்சிருக்கு. ஒன்றும் தேவையில்லை, இந்த ஆடியோ ஜாக் சின்னதாக கொடுத்துருப்பாங்க, வெறும் ஆடியோ ஜாக் மட்டும்தான் இருக்கும், மேலே ஐஆர் பிளாஸ்டர் வந்து பொருத்திருப்பாங்க. ஜஸ்ட் அதை வாங்கி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 mm ஜாக் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஐஆர் பிளாஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக மாறிடுச்சு. ஸோ இந்த இன்ஃப்ராரெட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஏசி எல்லா விஷயங்களையுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஐஆர் பிளாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிடைக்காது, ஸோ எனக்கு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான பிரத்யேகமான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய எந்த ஸ்டோர்கள்லையுமே இது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணுங்கள், அதில் பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பட்ஜெட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஆர் பிளாஸ்டருடைய விலை எவ்வளோவா இருக்கும், எவ்வளோலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு சொல்யூஷனாக 100 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு இந்த ஐஆர் பிளாஸ்டர் கிடைக்குது. அதாவது பெருநகர மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாயிலிருந்தே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுகளில் உங்களுக்கு 100 ரூபாயிலிருந்தே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ண சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த தகவல், அதாவது ஐஆர் பிளாஸ்டர்னா என்ன, அது எந்த இடத்துல இருக்கோ, அது மூலமாக என்ன மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத மிக கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான டெக் சார்ந்த விஷயங்கள் டெக் டாக் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியல, அதை நான் என்ன விதமாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டாபிக் அதுவாக வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான வீடியோக்களை ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவை, கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிறது வரும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராகவே பார்க்கலாம். மீண்டும் நல்லா ஒரு சூப்பரான டெக்டாக் எபிசோட சந்திக்கிறேன். நன்றி அண்ட் வணக்கம்.